இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைகள்ல நீங்க வாங்கி இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதனுடைய ஒரு ஆபத்தான எச்சரிக்கை பதிவு தான் இந்த வீடியோ. அப்படி என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒருத்தர் வந்து தன்னுடைய வகுத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க மருத்துவர் வந்து அவரை வந்து ஃபுல்லா செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது வகுத்துல வந்து ஏதோ ஒரு புற்றுநோய் கட்டி மாதிரியான ஒரு விஷயம் வந்து தென்படுது. ஸோ அந்த புற்றுநோய் கட்டி எதனால வந்துச்சு அப்படின்னு வந்து மருத்துவர் வந்து செக் பண்ணும்போது அவரு அந்த புற்றுநோய் கட்டிக்குள்ள பியூரிட்டான் எனப்படும் மருந்தோட வேதியியல் கூறுகள் வந்து இருக்கதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ பியூரிட்டான் மருந்தோட வேதியியல் கூறு இருக்குன்னா அவர் அதை சாப்பிட்டிருந்தா தான் அது வந்து குடலுக்குள்ள வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த பியூரிட்டான் வந்து எதன் வழியா இவருக்கு உள்ள போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடைகள் விற்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வழியா. ஏன் அப்படின்னா, இஞ்சிய பயிரிடும் போது விவசாயிகள் வந்து இந்த பியூரிட்டான் அப்படின்ற மருந்த ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ மணிக்கு இவங்க வந்து தூவி விடுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இஞ்சியோட மேல்புறம் வந்து விஷம் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாம எப்பவுமே சமையலுக்கு இஞ்சி எடுத்தாலும் அந்த மேல் தோலை வந்து சீவிட்டு தான் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும். ஏன் விஷம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பியூரிட்டான் மருந்து நிலத்துல தெளிக்கிறோம் இல்லையா, இது வந்து கரையின் தன்மை கொண்டதுதான். இருந்தாலும் ஒரே நாள்லயோ ரெண்டு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ இது கரையாது. இது கரையறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், வீட்டுல சமைக்கும் போது இந்த இஞ்சியை வாங்கிட்டு வந்து மேல்புற தோலிகளை எடுத்துட்டு நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்றோம். நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடுறோம். ஆனால் இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க டன் கணக்கில் கிலோ கணக்கில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. அப்போ உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தொழிலை வந்து உரிக்க மாட்டாங்க. ஸோ மொத்தமாக இஞ்சியை வாங்கி அவங்க அடுத்தடுத்த என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இஞ்சி வந்து தொழில் நீக்கப்படாமல் இந்த ப்ராசஸ்கெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த இஞ்சியினுடைய வெளிப்புற இடுக்குகளில் படிஞ்சிருக்கக்கூடிய பியூரிட்டான் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து நீக்கப்படாமல் ஸோ மொத்த ப்ராசஸை முடிச்சு ஒரு நச்சு பொருளாக அந்த பாக்கெட்டுகளில் வந்து அடைக்கப்படுது. இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இஞ்சி 1-5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, வெள்ளைப்பூண்டு 1-5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதுதான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஒரு கலவை அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ரெண்டையும் வாங்குறீங்க, அதை தட்டி பேஸ்ட் ஆக்குறீங்க, எந்த அளவு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பாருங்க. கடைகளில் நீங்கள் வாங்கக்கூடிய 5 ரூபா பாக்கெட்லையும் 10 ரூபா பாக்கெட்லையும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்க. எப்படி ஒருத்தரால 1-5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நமக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு இந்த பேஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கவனிச்சே ஆகணும். ஸோ நம்ம இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி தட்டினாலே கொஞ்சம் பேஸ்ட்டு தான் வரும். ஆனால் கடைகளில் விற்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டுகளில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதிலெல்லாம் 40% கூட இந்த இஞ்சி பூண்டு இருக்காது அப்படின்ற மாதிரியான ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க. உண்மைக்கே இஞ்சி பார்த்தோம்னா நம்மளுடைய அமில சுரப்பு தூண்டுறதுக்கும் செரிமானம் சீராக நடக்கிறதுக்கும் பல நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்கு. பூண்டு வந்து புது செல்களை உருவாக்குது, இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, லைஃபை நீடிக்கக்கூடிய ஒரு பொருளாக பூண்டு இருக்குது. இது ரெண்டையும் இயற்கையாக ஆரோக்கியமாக நீங்களே வாங்கி வீட்டில் பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு தடவைக்கும், இப்போ நீங்கள் சண்டே வந்து ஒரு மாமிச உணவு சமைக்கிறீங்கன்னா இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த சமையலுக்கு நீங்கள் கடையில் இருக்க பாக்கெட்டை வாங்காமல் நீங்கள் ஆரோக்கியமாக இயற்கை முறையில் வாங்கிட்டு வந்து வீட்லேயே சுத்தம் செஞ்சு அதை பேஸ்ட் ஆக்கி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணால் தான் பின் நாட்களில் வரக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும், உங்களது சந்ததிகளை நீங்கள் காப்பாற்ற முடியும். இந்த பதிவு வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கலாக எனக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு சின்ன சிந்தனை இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய குடும்பங்கள் இதனால் வந்து பயனடையும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. உங்களால் முடிந்தவரை பாக்கெட் உணவுகளை தவிர்த்து நீங்களே ஆரோக்கியமான முறையில் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதுவே உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆரோக்கிய நற்பலனாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஆரோக்கியமான குறிப்புகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடையே பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.
மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.